வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. பெண்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு கல்வி பெற முடிகிறது, தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ முடிகிறது, துறை தலைவர்களாக இருக்க முடிகிறது, அதிகாரத்தில் அமர முடிகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக பெண்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்கு அடிப்படையாக இருக்கிற கருத்தியல் என்பது ஜனநாயகம். We can say that democracy is the real revolutionary force. இந்த சமூகத்தில் ஒரு புரட்சிகரமான சக்தியாக விளங்குவது எது என்றால் ஜனநாயகம்தான். ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு எலக்டோரல் ஆஸ்பெக்ட், தேர்தல் அடிப்படையிலான ஒரு ஃபேக்டராக, ஒரு கூறாக மட்டும்தான் பார்க்கிறோம். அதிக வாக்குகளை பெற்றவன் வெற்றி பெறுகிறான், குறைந்த வாக்குகளை பெறுகிறவன் தோற்று விடுகிறான். ஆக இதுதான் டெமோக்ரஸி, ஓட்டு போடுகிற உரிமை. அதுவல்ல, டெமோக்ரஸி இஸ் நாட் லைக் தட். டெமோக்ரஸி மீன்ஸ் எவரி இண்டிவிஜுவல் மஸ்ட் ஹாவ் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. சமத்துவம் தான் மிக முக்கியமானது. சமத்துவத்திற்கான அடிப்படை கருத்தியல் தான் ஜனநாயகம். எந்த மதமும் ஜனநாயகத்தை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை, அனுமதிப்பதில்லை. நான் எந்த மதத்துக்கும் எதிரானவன் இல்லை. எம்மதமும் சம்மதம் என்று மக்களை அனுசரித்து போவதற்காக இந்து கோவிலுக்குள்ளே வந்து எனக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று அழைத்தாலும் நான் அங்கே போவேன். கிறித்தவ தேவாலயத்திற்குள் வந்து அழைத்தாலும் கூட அங்கே நான் அமருவேன். மசூதிக்குள்ளே அழைத்தாலும் கூட நான் அங்கே போவேன். பிகாஸ் திஸ் ஆர் ஆல் ஃபார் பீப்புள், மக்களுக்கானது. அதனால் அதை வந்து ஐ டோன்ட் ஹாவ் எனி அவர்ஷன் ஆன் இட். எனக்கு அந்த அதன் மீதான எந்த வெறுப்பும் கிடையாது. பட் ஐ டோன்ட் ஹாவ் பிலீவ் ஆன் இட். திஸ் இஸ் மை கல்ச்சர். என்னை நான் அப்படி வளர்த்துக்கொண்டேன். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் உயர்ந்தவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற அந்த அணுகுமுறையும் கிடையாது. அது ஒவ்வொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங், ஒவ்வொருத்தருடைய பிலீஃப். அது அவர்களுக்கான ஒரு நம்பிக்கை, அவர்களுக்கான ஒரு புரிதல். உருவம் உண்டா உருவம் இல்லையா, அப்படி என்றால் அது ஆண் உருவமா பெண் உருவமா, இதெல்லாம் கடவுள் உண்டு என்கிற போது எழுகிற கேள்வி. கடவுளை பற்றியே பேசாத போது பௌத்தத்திலே அதை பற்றிய எந்த கேள்வியும் எழாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பௌத்தம் எல்லாம் அதை சார்ந்ததா என்றால் கிடையாது. எல்லாம் ரிலீஜியஸாக மாறிவிட்டது. மகாயானா ஹீனயானா என்று திருவிநிலை அடைந்துவிட்டது. கௌதம புத்தரையே மகாவிஷ்ணு அவதாரம் என்று மகாயானம் சொல்கிறது. ஆனால் புத்தர் எந்த இடத்திலும் கடவுளை பற்றியும் சொல்லவில்லை, வழிபாடு பற்றியும் சொல்லவில்லை. அவர் எந்த இடத்திலும் மத நம்பிக்கைகளை பற்றி, சாத்தானை பற்றி பேசவே கிடையாது. ஆனால் அவரையே விக்கிரகமாக மாற்றி அவரையே கடவுளாக நாம் ஏற்றுக்கொண்டோம். கௌதம புத்தர் நபிகள் நாயகத்தைப் போல இறைவனின் தூதர் இல்லை. கௌதம புத்தர் இயேசு பெருமானைப் போல ஆண்டவராக கர்த்தராக தரித்து வரவில்லை, அவதாரம் எடுத்து வரவில்லை. இயேசு பெருமானை ஒரு ஆண்டவரின் அவதாரமாக அல்லது ஆண்டவராகவே பைபிள் ஏற்றுக்கொள்கிறது. நபிகள் நாயகத்தை அவர்தான் லாஸ்ட் ப்ராஃபெட், இந்த உலகத்தில் தோன்றிய கடைசி இறை தூதர் என்று நம்பப்படுகிறது. கௌதம புத்தர் அப்படி அல்ல, ஒரு மனிதராய் பிறந்தார், மாமனிதராய் மறைந்தார். அவர் மனிதராய் பிறந்தார், மாமனிதராய் மறைந்தார். அவருடைய அமைப்புக்கு பெயர் மதம் அல்ல, சங்கம், பௌத்த சங்கம், பௌத்த ரிலீஜன் அல்ல, ரிலீஜன் கிடையாது. ஏன்னா இங்கே கடவுள் கிடையாது. ஆகவே இதை நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மதமும் கலாச்சாரமும் மானுட வாழ்வில் பின்னி பிணைந்த தவிர்க்க முடியாத வாழ்வியல் கூறுகள். ஆனால் இதை புரிந்து கொள்வதிலே நமக்கு ஒரு ஜனநாயக பார்வை தேவைப்படுகிறது. வெறும் மாயாவாத கருத்துக்களில் நாம் ஊறிவிடக்கூடாது. இது என்னுடைய வேண்டுகோள். எந்த மதத்தையும் நாம் தழுவலாம், எந்த கடவுளையும் நாம் நம்பலாம். ஆனால் அதில் மாயைகள், மாயாவாத கருத்தியல்கள் அடையாளம் பார்க்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றன.
ஐயப்பன் வந்து காட்டிலே சிவனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் பிறந்தவர். அப்போது புலி அந்த மணிகண்டனுக்கு பால் கொடுத்தது. அந்த புலியின் மீது ஏறி அமர்ந்து கொஞ்சம் தூரம் சவாரி செய்தார். ஒரு இடத்திலே போய் அந்த புலி நின்று கொண்டது. அந்த இடத்தில் தான் இப்போது ஐயப்பனுக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்து உண்டு. இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் சம் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் தேர், லேட்டர் ஆன் இட் டெவலப்டு, உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியுமானா? ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போது ரிலீஜன் என்பது இப்படிப்பட்ட மித்தாலஜியோடு தொடர்புடையது. கல்ச்சர் என்பது இதெல்லாம் தாண்டி உண்டு. நான் ஏழையாக இருப்பதனால் எனக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும், பணக்காரனாக இருக்கிறதுனால ஒரு கல்ச்சர் இருக்கும். அப்போது நம்முடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் அவர் கல்ச்சர். ரிலீஜன் கூட அதனால தான் மாறுறாங்க. த ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆல்சோ ஹேப்பனிங் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். எனக்கு உடனே இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு இந்த கலாச்சாரத்தின் மீது நம்பிக்கை இல்லை, இந்த பழக்க வழக்கங்களின் மீது நம்பிக்கை இல்லை என்று மாறுவதற்கு த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இப்போ அவனுடைய பொருளாதார நிலை மாறும்போது வேறு மாதிரி போயிடுறான். குலதெய்வத்தை கும்பிட்றதை விட்டு பெருந்தெய்வத்துக்கு வந்துடுறான். இப்போ நான் ஊருக்குள்ளே இருந்தேன்னா எனக்கு வந்து சிவன் கோயிலுக்கு நான் போக மாட்டேன், எங்கள் குலதெய்வம் மாயவன், மாயவன் கோயிலுக்கு தான் நான் போவேன். இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு இங்கே ஏதாவது பெரிய பெரிய சிவா டெம்பிள் அல்லது கிருஷ்ணா டெம்பிள் என்று பெருந்தெய்வங்களை கும்பிடுவதற்கான இடங்களை நோக்கி நான் போயிருந்தேன். என்னுடைய கலாச்சாரம் மாறுபடுது. டைம் அண்ட் ரீஜன் ஆர் தி மெயின் ஃபேக்டர்ஸ் டு டிஃபைன் தி கல்ச்சர் ஆர் டிசைட் த கல்ச்சர். எனவே மதம் என்பது ஒரு நிறுவனம், கலாச்சாரம் என்பது காலத்தாலும் வாழும் சூழல் போன்றவற்றாலும் தீர்மானிக்கப்படக்கூடிய வாழ்வியல் கூறுகள் என்பதை சொல்லி எல்லாவற்றிலும் ஜனநாயக கூறுகளை நாம் தேட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. ஜனநாயகமே நம்மை செழுமைப்படுத்தும். டெமோக்ராட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் ஹைலி இன்ஃப்ளூயன்சியல் டு டெவலப் அவர் ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி இஸ் த அல்டிமேட் ஃபிலாசபி ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். என்னை பொறுத்தவரையில் எது சிறந்த தத்துவம் என்று கேட்டால் மார்க்சியமா, லெனினியமா அல்லது அம்பேத்கரியமா, பெரியாரியமா என்பது அல்ல முக்கியம். உலகின் தலை சிறந்த கொள்கை என்பது மனிதநேயம் தான். ஹியூமானிட்டி இஸ் த வெரி ஹையஸ்ட் அண்ட் அல்டிமேட் பிலாசபி ஆஃப் ஹியூமன் பீயிங். இஃப் யூ வாண்ட் எஸ்டாப்ளிஷ் ஹியூமானிட்டி, யூ ஷுட் ஃபாலோ தி டெமோக்ராட்டிக் வே ஆஃப் லைஃப். இஃப் யூ ரியலி ஃபாலோ the democracy, you should feel others as brothers and sisters. That is fraternity. You should not believe in religion and caste. These are all barriers to the fraternity and liberty and equality. These are all barriers. So சாதியும் மதமும் சகோதரத்துவத்தை சிதைக்கக்கூடியவை. சாதியும் மதமும் சமத்துவத்தை மறுக்கக்கூடியவை. அதனால்தான் நாம் அதன் மீதான அந்த நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்குகிறோம். வி ஆர் க்வெஸ்டனிங். அதனால்தான் கேள்விக்குள்ளாக்குகிறோம். வி ஆர் நாட் எகென்ஸ்ட் டு எனி ரிலீஜன். எந்த மதத்திற்கும் நாம் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதன் அன்டெமோக்ராட்டிக் அப்ரோச்சஸ், அன்டெமோக்ராட்டிக் ரிச்சுவல்ஸ், இதுதான் நமக்கு எதிரானது. ஒரு கோட்பாடு தான் எதிரானதை தவிர ஒரு தனிப்பட்ட மதமோ தனிப்பட்ட கட்சியோ தனிப்பட்ட நபரோ நம்முடைய எதிரி அல்ல. ஒரு ஒரு கோட்பாடு தான் நம்முடைய பகையாக இருக்க முடியும், அல்லது ஒரு கோட்பாடு தான் நமக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சாதி ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் வெறும் சாதிகளை எதிர்ப்பதல்ல, அதன் பின்னணியில் இருக்கிற கோட்பாட்டை, சனாதன கோட்பாட்டை எதிர்ப்பது என்று தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆணாதிக்க எதிர்ப்பு என்பது வெறுமென ஆண்களை எதிர்ப்பதல்ல, ஆணாதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய, அதை வழிநடத்தக்கூடிய, அதற்கான கோட்பாட்டை எதிர்ப்பது தான் ஆணாதிக்க எதிர்ப்பு. எல்லா ஆண்களையும் பெண்கள் எதிர்க்க ஆரம்பித்தால் வாழவே முடியாது, அது ஆணாதிக்க எதிர்ப்பு. த மேல், த ஆன்டி மேல் டாமினேஷன் இஸ் நாட் எகெயின்ஸ்ட் டு மேல், இட்ஸ் அகெயின்ஸ்ட் டு த டாக்ட்ரின் விச் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அவர் சொசைட்டி டு டாமினேட் பை த மென். ஆண்களால் ஆதிக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு எது அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதோ அதை எதிர்ப்பதுதான் ஆணாதிக்க எதிர்ப்பு.
The anti-Sanatan Dharma is the real anti-male domination. Because this is the reason for that. நம்ம வெறுமனை ஆண்களை எதிர்க்கிறது தான் ஆண்கள் ஆணாதிக்க எதிர்ப்புன்னு புரிஞ்சு வச்சுருக்கிறோம். வெறுமனை சாதிகளை எதிர்ப்பது, சாதியவாதிகளை எதிர்ப்பது தான் ஆணாதிக்க சாதி ஆதிக்க எதிர்ப்புன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, எதிர்ப்பு என்பது டெமோக்ரஸிக்கான ஒரு போராட்டம் என்பது எதுவெல்லாம் சகோதரத்துவத்தை மறுக்கிறதோ, சமத்துவத்தை மறுக்கிறதோ, எதுவெல்லாம் நம்முடைய கருத்து சுதந்திரத்தை மறுக்கிறதோ அதையெல்லாம் எதிர்ப்பது தான். எனவே மதம் ஒரு மானுட சமூகத்தை வழிநடத்துவதற்காக உருவாக்கப்பட்ட, மாமனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம், ஒழுங்கை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம், வாழ்வியல் முறைகளை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். காலப்போக்கில் அரசு என்கிற கட்டமைப்போடு அது இணைந்து கொண்டதால், அரசியலாக அது மாறிவிட்டதனால் அதில் ஏராளமான ஒடுக்குமுறை கூறுகளும் சுரண்டல் கூறுகளும் இடம்பெற்றுவிட்டன. அப்ரஷன் அண்ட் சப்ரஷன் ஆர் வேர் பிகாஸ் ரிலீஜன் ஆல்வேஸ் அசைட் வித் ஸ்டேட். ஸ்டேட் அப்ரஷன் இஸ் தி ரிலீஜியஸ் அப்ரஷன். அரசு ஒடுக்குமுறை தான் மத ஒடுக்குமுறையாக இங்கே மாறி இருக்கிறது. இந்த ஒடுக்குமுறை கூறுகள் எப்போது மதத்திற்குள்ளே வருகிறது என்று சொன்னால், அது அரசோடு இணைகிற போதுதான். இப்போ அரசிடமிருந்து மதம் விலகி நிற்க வேண்டும், மதத்திடமிருந்து அரசு விலகி இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு தேசத்தில் ஒரு ஜனநாயக வாழ்வியல் முறையை நம்மால் உருவாக்க முடியும். இது என்னுடைய கருத்து என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.